உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எம்பியாக வெற்றி பெற்ற கோரக்பூர் தொகுதியில் பிஆர்டி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மிகப்பெரிய அரசு மருத்துவமனையான இங்கு கடந்த 2 நாட்களில் 30 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. கடந்த 5 நாட்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் 60 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. ஆகஸ்ட் 10 தேதியன்று 23 குழந்தைகளும் நேற்று 7 குழந்தைகளும் உயிரிழந்துள்ளன. இன்று மேலும் 3 குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து 6 நாட்களில் பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை 63 உயர்ந்துள்ளது. மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளினால் குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. அதே சமயம் மருத்துவமனைக்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர் விநியோகித்து வந்த நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை இருந்ததால் ஆக்ஸிஜன் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட ஆக்ஸிஜன் பற்றாக்குறையே குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆக்ஸிஜன் விநியோக பிரிவில் உள்ள ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பது பற்றி கடந்த வியாழக்கிழமையே மருத்துவமனை நிர்வாகத்திற்கு தெரிவித்துள்ளனர். பச்சுளங்குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, மூளைக்காய்ச்சல் வார்டுகளில் ஆக்ஸிஜன் விநியோகம் தடைபடுவது குறித்து எச்சரிக்கப்பட்டும் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியமாக இருந்ததாகவும் புகார் கூறப்படுகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை உத்தரப்பிரதேச சுகாதார அமைச்சர் சித்தார்த்நாத் சிங்கும் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் அசுதோஷ் டாண்டனும் மறுத்துள்ளனர். யோகி ஆதித்யநாத் உத்தரவை அடுத்து இருவரும் கோரக்பூர் மருத்துவமனைக்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதையொட்டி கோரக்பூர் பிஆர்டி மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மேலும் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் பெரும் எண்ணிக்கையில் மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டன. பிஆர்டி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிலவரத்தை நேரில் தெரிந்து கொள்ள மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேலும் கோரக்பூர் விரைந்துள்ளார். குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பிரதமர் மோடியை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோரக்பூர் நிலவரத்தை பிரதமர் மோடி உன்னிப்பாக கவனித்து வருவதாக பிரதமர் அலுவலகமும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளது. பிஆர்டி மருத்துவமனையை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கடந்த புதன்கிழமை பார்வையிட்டுச் சென்ற நிலையில் குழந்தைகள் உயிரிழப்பு அதிகரித்திருப்பது பற்றி எதிர்க்கட்சிகள் கண்டன கணைகளை தொடுத்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். இதனிடையே அலட்சியமாக செயல்பட்டதாக பிஆர்டி மருத்துவக் கல்லூரி முதல்வர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நிலுவைத் தொகைக்காக ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் விநியோகத்தை நிறுத்திய லக்னோவைச் சேர்ந்த நிறுவனத்தில் ரெய்ட் நடத்தப்பட்டுள்ளது.